வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப வேற மண்டே டு சாட்டர்டே, சோ இன்னைக்கு சாட்டர்டே அதுவுமா என்ன மாதிரி ஸ்பெஷல் ரெசிபிலாம் நமக்கு காத்துட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்களும் நம்ம ஷோக்கு டயல் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ரெசிபியும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596 9595. இன்னைக்கும் நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? சரிதான். தயிர் சேர்ப்பீங்க, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அந்த மசாலா சேர்ப்பீங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்ப்பீங்க, திரிஞ்சு போயிடும். ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன், இதுதான் விஷயமே. இது திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி, அதாவது அரை டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஊற வச்சுட்டு அரைச்சி சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகாது. இது வந்து திக்னிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வெறும் கடலைப்பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்க்கலாம். நீங்கள் நம்ம கொதிக்க விடுறோம்ல, அப்போவே சேர்த்தாவே போடும். மோர் குழம்பு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை லேசாக, அதாவது சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கடலை மாவு இருக்குல்ல, அதாவது இது மூணாவது டிப்ஸு, கடலை மாவு இருக்குல்ல அது கூட ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கி விட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இனி மோர் குழம்பை பற்றி யாருமே சந்தேகம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் சொல்லிட்டீங்க நீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வெல்லு டிஸ்ட்ரிக்ட் நூரி பேகம். நூரி பேகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க, ஷோவா ஹாஃப் an hour இருக்கறதால பேச முடியல, பட் இன்னைக்கு பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ரவா தோசைக்கு ஏதாவது வித்தியாசமான சைட் டிஷ். சாம்பார் இல்லாம வேற ஏதாவது, சாம்பார் இல்லாம வேற ஏதாவது. ஓகேமா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சார். சரிம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. எல்லாரும் செஞ்சு பாருங்க. ரவா தோசை கூட இல்ல, சாதாரண தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும், சோப்பு கலர்ல இருக்கும். தக்காளிய நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா நைஸா அரைச்சிருங்க. இப்போ நாலு தக்காளி எடுக்கிறீங்கன்னா ஒரு வெங்காயம் அந்த அளவில், இதோட பூண்டு தான் இதோட ஹைலைட்டு. பாத்திரத்தில் எண்ணெய் போடுறீங்க, சோம்பு தள்ளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே பூண்டை போட்டு வதக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் லேசாக வதங்கினாவே போதும், ரொம்ப வதங்கணும் வச்சு, லேசாக வதங்கினதுக்கப்புறம் அதிலே மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூளும் போட்டப்போ, அதுக்கப்புறமா நம்ம இங்கே வேக வச்சுருக்கோம்ல தக்காளி நல்லா வேக வச்சு அரைச்சி இதை அப்படியும் சேர்க்கலாம். வேக வச்சு அரைச்சி எடுத்துன்னா அந்த புளிப்பு நல்லா சூப்பராகவே இருக்கும். புளிப்பு, உரப்பு, இதில் அவ்வளோ உப்பு, இது மூணுமே சூப்பராகவே இருக்கும். இதுதான், இதை தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இது நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு அரை மூடி தேங்காவோ இல்லை அதை விட கம்மியாவோ தேங்காய் அரைச்சிட்டு இது இது கூட போட்டு ஒரு கொதி விட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து பாருங்க, இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து தோசையை விட இட்லிக்கு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட். வீட்டில் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் வீட்டில் செய்வாங்க. நான் ஹோட்டல் போனாலும் இந்த மாதிரி சட்னிக்கு தான் சாப்பிடுவேன். இந்த ஒயிட் கிரீன் சட்னி விட எனக்கு இந்த ரெட் கலரில் இருக்கிற சட்னினா ரொம்ப பிடிக்கும். காரணம்னா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேன்மொழிங்க. தேன்மொழியா? ஓ, என் பேர் கனிமொழி, உங்க பேர் தேன்மொழி. எங்க அம்மா பேர் கூட தேன்மொழி தான். எப்படி இருக்கீங்க? அதனால நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். பேசிக்கா ரொம்ப மரியாதையான பொண்ணு, எங்க அம்மா பேர் வேற. எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா?
ஓரளவுக்கு நல்லாவே சமைப்பேன். தேன்மொழின் பேர் வச்சா நீங்க சூப்பரா சமைக்கணுமே. எப்படி இருக்கீங்க? கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் அப்படியே சேர்க்கலாம், முளக்கீரை கூட இருக்குல்ல அதில் கூட சட்னி பண்ணலாம். இன்றைக்கி புதினாவில் நம்ம சொல்லலாம், புதினாவை அதிகமாக எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு போல் அளவு கூட எடுத்துங்க. ஒரு போல் அளவுக்கு புதினா எடுக்கிறீங்கன்னா அதை விட பாதி போல் அளவுக்கு தேங்காய் இருக்கணும். இந்த தேங்காயில் தான் டிப்ஸு, என்னாவது தேங்காவை வெள்ளையாக திருவிடுங்க, இல்லைன்னா தேங்காய் பத்த மாதிரிக்கே எடுத்துகிட்டு அந்த ப்ரௌனாக இருக்கணும்ல அந்த தோலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிங்கன்னா போதும். புதினா, தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு இல்லை இஞ்சி சேர்த்துக்கலாம், உப்பு கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. பச்சை கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், அதை எடுத்துட்டு அதை இப்போ அரைச்சதை எடுத்துட்டு அதிலே எலுமிச்சம்பழத்தில் விட்டீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட அதில் புழிஞ்சிக்கிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த புளிப்பும் இருக்கும், இந்த உரப்பும் இருக்கும், அதோட அந்த புதினாவோட அந்த டேஸ்ட்டும் இருக்கும், அவ்வளோ சூப்பர். இதில் தாளிப்பு போட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பில, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக அதில் போட்டுட்டு இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். சாதத்து கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். புதினா சாதம் இதுதான், இந்த மாதிரி கூட செய்யலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிகண்டன் மேம். மணிகண்டன், எங்க இருந்து கால் பண்றீங்க? அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லிடுங்க. நீங்க சமைப்பீங்களா? பாருங்க, சூப்பர் லக்கி கலர் நீங்க தான். நீங்க சமைப்பீங்களா? சரி, ஓகே. நீங்க சமையலுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? சூப்பர், எறா தொக்கு. சரி, எறா தொக்கு சூப்பரா பண்ணலாம், ஆனா அதுல சேர்க்கக்கூடிய பொருள்கள் தான் இப்பவே சொல்லிடுறேன். அதாவது மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்த்துங்க, தனியாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாவே போதும், ரொம்ப சூப்பராகவே வரும். அதுவும் இந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தள்ளிங்க, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவாக இருந்தால் போதும். இப்போ ஒரு போல் எடுக்கிறீங்கன்னா வெங்காயம், ஒரு போல் தக்காளி, இல்லை ஒரு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி, அந்த அளவில் பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம். வெங்காயம் நல்ல கலராக வரணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி இந்த இதில் நல்லாவே கரைஞ்சிடணும், அப்போ தான் தொக்கு வரும். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதிகமாக, தனியாத்தூள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா தூள், சும்மா பிஞ்ச், லைட்டாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது. இது போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும், அந்த திக்காக வந்துடும். அதுக்கப்புறமா இறவை போடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. நான் ரோஷினி, கேளுங்க பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க சூப்பரா சமைப்பீங்களா? சமைக்கவே மாட்டீங்களா? நீங்க பேசின ஒரு ஃபோர்ஸ பார்த்தா நீங்க சமையா சமைப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? என்னங்கம்மா?
ஓகே ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சொல்லிருக்கீங்க. நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு கிலோ அரிசிக்கு புரியலம்மா, உங்க வாய்ஸ் சரியா எனக்கு புரியல, சொல்லுங்க. புரியலையே. சரி ஓகே, நம்ம பிரியாணிக்கே போயிடலாம். ஒரு கிலோ அரிசி கேட்டிருக்காங்க. ஒரு கிலோ அரிசி பாஸ்மதி அரிசியா, இல்லை ஜீரக சம்பா அரிசியா, இல்லை பொன்னி அரிசியான்னு தெரில. எந்த அரிசியாக இருந்தாலுமே ஒரு கிலோ அரிசிக்கு 150 கிராம் வெங்காயம், இல்லை 100 கிராம் வெங்காயம், தக்காளி ஒரு 50 கிராம், ஆனால் தயிர் மட்டும் ஒரு போல் அளவு எடுத்துக்கிட்டாவே போதும். ஏன்னா தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு இந்த தயிர் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா தயிர் வந்து புளிப்பு, நம்ம மிளகாத்தூள் போடுவோம், பச்சை மிளகாயும் போடுவோம், கரம் மசாலா தூளும் போடுவோம், கொஞ்சமாக மிளகும் தூள் போடுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான், நீங்கள் ஒரு கிலோவுக்குலாம் நிறைய வெங்காயம் தக்காளி சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டா கூட போதும், ஒரே ஒரு தக்காளி அந்த அளவு கூட சேர்த்துக்கிட்டாவே போதும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதாவது வெங்காயமே தெரியாது, இந்த வெங்காயமில் நல்ல கலர் வரும்படி தானே நல்லா வதக்குங்க எண்ணெயில், தக்காளியும் அதில் போட்டு நல்லா அந்த தெரியாமல் இந்த மசாலாலாம் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் தெரியாது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு தயிரெலாம் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிம்மா. நன்றி. என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு சாம்பார் பொரியல் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? பிரியாணி எப்படி பண்ணணும்ங்கறதுக்காக கேட்கலாம்னு. ஓகேம்மா, என்ன பிரியாணி கேட்க போறீங்க? சிக்கனா மட்டனா? மட்டனுங்க. மட்டன் பிரியாணி. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், எப்பவும் டெய்லி பண்ணி 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 பாப்பா, கிடைக்கிறதே இல்ல. இந்த நிறைய பேர் கிடைச்சிச்சு. சரிம்மா சரிம்மா, நிறைய பேர் போன் பண்றாங்கல்ல அதனால இருக்கும். என்ன பண்ணது? ஒரு நாள் கோபம் வந்து போனே யூடியூப்லமான்னு சொன்னோம். அச்சச்சோ, அப்படி எல்லாம் செஞ்சிர கூடாதுமா, அப்படி எல்லாம் செய்யவும் வேண்டாம் சரிங்களா. பிரியாணி பிரியாணி என்னமா ஆச்சு? மட்டன் பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படின்னா, தயிர் அதுல மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தாளிக்க போறோம், வெங்காயம் தக்காளி மட்டன் வேக வைக்கிறோம்ல அதுல சேர்க்க போறோம், இதுதான் சூப்பரா இருக்கும். இப்படி கூட கடையிலே பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட பண்ணுவாங்க. மட்டன் வேக வைக்கும் போதே வெங்காயம் அதுலேயே நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு வெங்காயம் போடுறீங்கன்னா அரை தக்காளி அந்த அளவில் செய்யும், ஆனால் தக்காளியில் அரைச்சி கூட அதிலே போட்டுக்கலாம், பச்சையாகவே அரைச்சிட்டு அதில் போடுங்க. ஆனால் வெங்காயத்தை அப்படியே தான் போகணும், ஆனால் நைஸாக கட் பண்ணி போகணும். எவ்வளோதுக்கு அது நை இல்லைன்னா வெங்காயத்தை நீங்கள் சாதாரணமாக வதக்கிட்டு கூட அதுக்கப்புறமா அதில் சேர்த்தா கூட போதும். ஆனால் வெங்காயம் சேர்த்துங்க, தக்காளி அதிலே சேர்த்துங்க, பச்சை மிளகா சேர்த்துங்க, புதினாவும் சேர்த்துங்க, கரம் மசாலா தூள் இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துங்க, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துங்க. மட்டனை நல்லா வேக வைக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 6 விசில் இல்லை 7 விசில் அந்தளவில் விட்டாகும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் தாளிப்போம்ல அது தாளிச்சதுக்கப்புறமா புதினாவும் போடுங்க, புதினாவை போட்டதுக்கப்புறமா தயிர் போடுங்க, தயிர் போட்டதுக்கப்புறமா இதிலே மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும், அதுக்கப்புறமா நம்ம இங்கே மட்டன் வேக வச்சு அந்த தண்ணி அதிலே வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல அந்த தண்ணி மட்டும் எடுத்து போடுங்க, மட்டன் போடாதீங்க. ஏன்னா மட்டன் நம்ம திரும்பவும் அந்த அரிசி கூட வேகும்போது ரொம்ப வெந்து போயிடும், அதனால் சொல்கிறேன் அந்த தண்ணி மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா அரிசியை போடுங்க, அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் திக்காக வரும் பாருங்க, அந்த டயத்தில் மட்டனை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபயரை ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டு திரும்ப மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரிங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் நானு. ரொம்ப சந்தோஷமா, ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டீங்களா? கிடைக்கிறது இல்ல, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பர். ரொம்ப 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 நன்றிம்மா, தேங்க்யூ சோ மச். கனிமொழி வாய்ஸ் அப்படியே அணிகளை சிங்கிற மாதிரியே இருக்குது. ஐயோ சூப்பரா சொல்ற.
ரொம்ப 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 நன்றிமா, நன்றி நன்றிமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? நான் வந்துங்க ஃபர்ஸ்ட் வந்து பானிபூரி எப்படி பண்றதுன்னு கேக்குறேங்க. நான் பானிபூரி. ஓகேமா, குருமா, அந்த குருமா குழம்பு, குழம்பு பானிபூரிக்கு வைக்கிற அந்த குருமா கேக்குறீங்களா? சூப்பர்மா சூப்பர்மா, வெரி குட். பூரி வீட்ல டிவிலயே பாத்துருக்கேன், ரொம்ப நன்றிமா. நேர்லயும் பாக்கலாம், என்ன நேர்லயும் நான் வருவேன் கோயம்புத்தூருக்கு. என்ன சார் உங்க வயச பத்தி எல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் எபிசோட்ல என் ஹிஸ்டரியே சொல்ல போறேன், நான் எங்க படிச்சேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க சார். கண்டிப்பா நான் ஒரு நாள் சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது எல்லாமே சொல்றேனே, நம்ம இப்ப வேணாம், இப்ப நிறைய பேர் பாப்பாங்கல்ல சமையல். ஒரு நாள் கண்டிப்பா நான் சொல்றேன். அதை நல்லா வேக வச்சுருங்க. அது பட்டாணி நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணது மாதிரிக்க தெரியவே கூடாது. நல்லா வேக வச்சுட்டு இங்கே ஒரு சின்ன மசாலா, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாவே போதும், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மசாலா என்னென்னா, இது நல்லா வேக வச்சுருவீங்க, அதான் அந்த பட்டாணி இந்த சுண்டல் மசாலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இது நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த சைடில் மசாலா என்னென்னா, பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிக்கலாம், இல்லை தாளிக்கலாம்னாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அதில் போட்டு வதக்குறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி அதிகமாக இருக்கணும், வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே வரணும். அதிலே தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்கணும், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள் தாளிச்சுட்டு இந்த மசாலா இங்கே நம்ம பட்டாணி வேக வச்சுருக்கோம்ல இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம சப்பாத்தி, இடியாப்பம், தோசை அது கூட சேர்த்துலாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோடா எடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க வணக்கமே பயங்கரமா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. சிவா. சிவா, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாலிச்சேரி. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க சமைப்பீங்களா சார்? புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் வந்து அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதியுகம் சார்பா. சமைப்பேன், நான் மட்டும்தான் சாப்பிடலாம். ஓ, மத்த யாரும் சாப்பிட முடியாதா? என்ன சொல்றீங்க? என்ன ரெசிபி கேக்க போறீங்க? நெய் சாதமும் தாளிச்சாவும். நெய் சாதமும் தாளிச்சா. என்ன சார்? தாளிச்சா. தாளிச்சா. அந்த நீங்க முஸ்லீம் வீட்ல போனீங்கன்னா அந்த மட்டன் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு. மட்டன் ரெசிபி எனக்கு தெரியாம போச்சு. அட கடவுளே, இது எவ்வளவு பெரிய. அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி மட்டன் செய்யும்போது அதோட கத்திரிக்காய் சேர்க்க சொல்லுங்க. ஓகே செஃப், சேர்த்துடலாம். சொல்லிடுங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெஜிடேரியன். நான் நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன். வெஜிடேரியனுக்கு உள்ளது நீங்க சொல்றதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நான் கண்டிப்பா சொல்றேன் சார், கவனிங்க. நெய் சாதத்தை ரெண்டு விதமாக பண்ணலாம். எப்படின்னா தம்மில் கூட போட்டு பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தம்மெலாம் லேட் ஆகும்ல. ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, சாதம் வடிக்கும் போதே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வடிச்சிருங்க. அதுலேயே நெய் கூட விட்டு வடித்தாலும் பரவாயில்ல, இல்லை கடலெண்ணெய் போட்டு வடிச்சிட்டு உப்பு போட்டு வடிச்சிட்டு அதை வடிச்சிருக்கு. சாதம் ஜீரகம் தாளிக்கிறீங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி, வேறு எதுவுமே வேணும். இஞ்சி தாளிச்சதுக்கு அப்புறமா நெய், அதாவது இது வந்து நெய்யில் தான் தாளிக்கணுமே. பாத்திரம், நெய் போடுறீங்க, ஜீரகம், அதுக்கப்புறமா இஞ்சி, வேறு எதுவுமே வேணாம், பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே வேணாம். அதுக்கப்புறமா சாதம், இதை அப்படியே போட்டு பரட்டிங்கன்னா இது நெய் சாதம் ரெடிமேடாக உடனே குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்குற அப்படின்னா இந்தமாரி செய்யலாம். இதை தம்மில் போடுறதா இருந்தால் அரிசியோட அளவு எடுத்து வச்சுங்க, தண்ணி அளவு. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ அரிசி வடிக்கிறீங்கன்னா எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும், அந்த தண்ணி அளவு எடுத்து வச்சுருங்க. பாத்திரம், நெய் போடுங்க, ஜீரகம் தாளிங்க, அதுக்கப்புறமா இஞ்சி தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை ஃபயரை கம்மி பண்ணிட்டு ஸ்லோவாக கொஞ்சமாக ஊற்றணும். இல்லை அந்த ஃபயரை அதிகமாக ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் ஆகிடும், அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கங்க. பாத்திரம்,
நெய் போடுறீங்க, ஜீரகம், இஞ்சி, அதுக்கப்புறமா தண்ணி, பயிரை கம்மி பண்ணிட்டு ஒரு தண்ணி கொதிச்சோடனே அரிசி, அரிசியை போட்டோன்னா உப்பு பார்த்துங்க ஒரு கல் கூட இருக்கணும். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு அது ரொம்ப திக்காக வரும் பாருங்கள், அந்த டயத்தில் ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு பிரியாணிக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேக்கலம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரியா தெரியல. ஓகே, அவங்களோட கால் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஷெஃப் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே ஷெஃப், அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு டிப் ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஒரு காலர் கூட கேட்டிருந்தாங்களே, அதாவது கோதுமை வந்து எனக்கு வந்து கொல கொலன்னு இருக்குன்னு, அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஓகே ஷெஃப், என்ன அப்படின்னா, கோதுமை நீங்க தோசை சுடுவீங்களே கொஞ்சம் கொல கொலப்பா தான் வரும். சில பேர் வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் கிறிஸ்பா தான் இருக்கும். நம்ம சாதாரண தோசை எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க. அது நீங்க உடனே செஞ்சாவே போதும், மாவை தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அதுலயே ஜீரகம், வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, மிளகுத்தூள், இல்லை மிளகு கூட அதிலே போட்டுங்க, இல்லை அரைச்சி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா அந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் எதுவுமே போடாமல் வெறும் பாத்திரமாக நல்லா எண்ணெய் சட்டி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கோதுமை மாவை போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி, நான் இப்போ சொன்னேன்னே, வெங்காயம், ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு, அதெல்லாம் போட்டுட்டு தோசை சுட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரான டிப் ரெசிபியில் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கும் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுல இருந்து சிஸ்கனி மொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு